Meenakshi Academy of Higher Education and Research, Asia's greatest brand. For admissions, apply online. நகத்திட்டத்துல இதெல்லாம் எதுக்கு? லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட் ஃப்ரீ. சேதாரத்தில் 50% ஃப்ரீ. ரொம்ப ஃபேமஸான சீரீஸ் அப்படின்னா வந்து மணி ஹேஸ் சீரீஸ் அப்படின்னே சொல்லலாம். லா கசா டி பேப்பிள், கரெக்டாக சொல்கிறேன்னா தெரில, லா கசா டி பேப்பிள் அப்படின்ற ஒரு ஸ்பானிஷ் சீரீஸோட இங்கிலீஷ் டப்டு வெர்ஷன் தான் வந்து மணி ஹெய்ஸ்ட். இந்த ஒரு சீரீஸ்க்கு வந்து எல்லாருமே ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக லாக்டவுன் டைமில் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய பேர் வந்து இந்த சீரீஸை பார்த்து மீம்ஸ் போடுறதா இருக்கட்டும், அதை பற்றின ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாருமே வந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். சீசன் 1, 2, 3, 4 கடந்து சீசன் 5, 6 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி 4th சீசனில் வந்து ஒரு ட்விஸ்ட்டோட முடித்தாங்க. இப்போ எல்லாருமே வந்து சீசன் 5, 6 தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டோக்கியோ, ப்ரொஃபஸர், லிஸ்பன், பெர்லின், நைரோபி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இந்த மணி ஹேஸ்ட் சீரீஸ்ல இருக்கு. குறிப்பா எல்லாருக்குமே ஃபேவரட் அப்படின்னா வந்து மணி ஹேஸ்டோட ஹீரோ ப்ரொஃபசர் தான். ஸோ இப்போ இந்த சீசன் 5 ரிலீஸ்க்காக ஸ்ருதி ஹாசன் ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ ஒன்று அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸுமே அந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து அந்த லா கசா டி பேப்பிள் அப்படின்ற ஒரு அந்த ஸ்பானிஷ் சாங் இருக்கு இல்லையா, இனாமா டீனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரும் இல்லையா, அந்த பாட்டை வந்து அவங்களோட வேர்ஷனில் வந்து பாடி ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் ஆங்கிள் இருந்து ஒரு டேபிள் மேலே படுத்துட்டே வந்து அந்த ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்ருதி ஹாசன் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. எண்டில் வந்து ஸ்ருதி இஸ் ரெடி ஃபார் ஹேஸ்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனல் டீசர் முடியுது. இப்போ இந்த சீசன் 5 and 6 வந்து டைரெக்டாக வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரொமோஷனல் வீடியோ இருக்குது. அநேகமாக வந்து இந்த ப்ரொமோஷனல் வீடியோ வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு மட்டும்தானா, இல்லை ஸ்ருதி ஹாசன் ஏதாவது அதில் இருக்காங்களான்னு தெரியல. ஸ்ருதி ஹாசன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் பாட்டெலாம் பாடுறதுல வந்து ரொம்ப ஃபேமஸ், அவங்களுக்கு வந்து கைவந்த கலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த ப்ரோமோவில் கூட வந்து ஸ்ருதி ஹாசன் அவர்கள் அவங்களோட ஓன் வாய்ஸ்லேயே வந்து அந்த ஸ்பானிஷ் சாங்கை வந்து அவங்களோட வெர்ஷனில் வந்து பாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே டீசர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதில் ப்ரொஃபஸரை வந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து இந்த சீசன் 5 and 6 வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலமையில வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டதுனால இது சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வைரலாக ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸ்ருதி ஹாசன் மணி ஹேஸ்ட்ல இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய சோஷியல் மீடியாலையும் வந்து இது வைரலாக ஷேர் ஆகிட்டே இருக்கு. இந்த லாக்டவுன் டைம்ஸ்லேயே வந்து அந்த மணி ஹேஸ்ட் ஃபேமஸான டைமில் இந்த மணி ஹேஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் வந்து தமிழ் ஹீரோஸில் வந்து யார் ப்ளே பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் ஸ்ருதி ஹாசன் அவர்களும் வந்து இந்த மணி ஹேஸ்ட் கேங்கில் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய மீம்ஸ் வந்து ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஸ்ருதி ஹாசன் அவர்கள் வந்து இந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அடுத்த சீசன் சப்போஸ் சீசன் 6 முடிஞ்சு 7, 8 இருந்தாலும் ஏன் சீசன் 5, 6 வந்து ஸ்ருதி ஹாசன் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் மணி ஹேஸ்ட் பற்றின அண்ட் சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க நக்கீரன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.